பலான படம்லாம் கூட ஷேர் பண்ணுவீங்க, அது மாதிரி இதையும் ஷேர் பண்ணுங்க. அதுனா அது இது ஒண்ணு இல்ல, அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதுல கம்மியா இருக்கும் எல்லாத்துக்கும், ஆனா வர வைக்கணும். உங்க அனைவரும் அசாசின்ஸ் கிரீட் பிரதர்ஹுட் பகுதி ரெண்டுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காதல பிரிச்சு விடு, சில்லற போட்டு பிரிச்சு விடுங்க. பொறுக்கி பொறுக்கி உண்டா பொறுக்கியோ ஐயோ சாமி காசு போடு காசு போடு அடப்பாவில அவனுங்க மட்டும்தான் வேணான் கஷ்டப்பட்டு விஜயகாந்த் படத்துல என் பழைய விஜய் படத்துல கூட ஓடி வந்து எகிரி கார் மேல வச்சா ரெண்டு மூணு கட்டுவாங்க தெரியுமா, இந்த 90ஸ்ல எடிட்டுங்க. கலர் கலரா டிரஸ் வரப்ப அது எப்படி பாட்டுல ஹீரோயின் ஆடிட்டு இருக்கும் போது எப்படி நீ கேட்க மாட்டேன் டக்கு டக்குனு மாத்திட்டு வந்துருவாங்க போல அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு யோசிக்கல, நீ இவன் நினைச்சிருப்பான் அவன் வந்து கலர் ஏதோ சீரியல் போட்டு அந்த சாரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் தானே காலத்துல. இதெல்லாம் அதை பத்தி யோசிக்கலாமா, காலையில நினைச்சமா பல்லு வழக்கமா கக்கூஸ் போனோமா அந்த வேலையை கொண்டு பாத்துருக்கணும். மூஞ்ச பிச்சைக்கார மாதிரி வச்சிருந்தா எவன் மொழி கடையை எடுத்துருப்பான், இந்த பிராத்தல எல்லாம் சரி செய்யறோம், இந்த இடமே இருக்க சொதப்பி இருக்கு, நீ சீக்கிரமா வந்து கேட்டரிங்ல சொல்ற இது பண்ணுங்கிறாங்க. ஆஹ் நீ எங்களை நம்பலாம், அதாவது பிராத்தல் தொழில் சொந்தமா பண்றாங்க இதெல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ஆரம்பிச்ச போல தொழில் ஓஹோங்குது, கூட்டம் அழுது போல நான் ஏன் உள்ள விட்டேன், ட்ரெஸ் போட்டுருக்கல அதை கூட்டம் வருது அப்படின்னு பாருயா. இது மூலமா நமக்கு இந்த தொழிலை சம்பாதிச்சுதான் உனக்கு பணமே வருது. அதுல இது ஏன் நடத்துறாங்கன்னா அசாசின்ஸ் ஏன் இதுல லிங்கா இருக்காங்கன்னா இங்க வந்து டெம்ப்ளார்ஸ் ஆளுங்களா சில பேர் வருவானுங்க, பெரிய மனுஷன் தகவலை வந்து உருவிக்கலாம். பெரிய மனுஷன் கிட்ட வந்து என்னங்க அப்படின்னு அவன் நிப்புடிச்சு திருவிட்டே பேசினா அவன் வந்து பதில் சொல்லுவான் வந்து அப்படியா இந்த அசாசின்ஸ் பசங்கெல்லாம் இன்னைக்கு வரானுங்க அப்படியே குண்டோட முடிச்சு விடுறேன் அப்படிமானுங்க, அப்ப அப்படியே அவர் கவிட்டு வந்து நம்மட்டு உண்மையை சொல்லிடுவாங்க. ஆனா இதுதான் தொழில் நடத்துறது, வந்து டெஸ்மன் நல்லா கொடுத்து வச்சவன் என் தாத்தம் பத்தியா என்ன வேலை பாத்துக்கிறான் நீ படுத்துட்டே இருக்க அப்படின்னு இப்பதான் புரியுது நான் எப்படி பேரனா வந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. 300 மீட்டர் போனா எவன்டா இவ்வளவு பெரிய கோட்டை கட்டி வச்சது, குடிக்கலாம் போடா வேற ஊருக்கு, நானே வேற ஊர் போலதான் இருந்தேன். பிரார்த்தனை செஞ்சு பிழைக்கிறவன் தான் நீ கம்முன்ற, அதை நான் பண்ணல என் தங்கச்சி அப்படின்னு அப்படின்னு உங்க கேக்குறான் பாருங்க, உங்களுக்கு பழுத்தமா இருக்கான்னு கேக்குறான் பாருங்க. இந்த பண்ண பெண்களை ஒப்பம் அடிக்கடி இந்த மாதிரி இது பண்ணுவான், 150 ரூபா இந்த மாதிரி பண்ண ஒழிஞ்சிக்கலாம். எனக்கு 150 ரூபா எனக்கு 50 ரூபா கூட தர மாட்டாங்க வீட்டுல, அப்ப சாவு எல்லாத்தையுமே அதே எடுத்துக்கிட்டு வரப்போ அந்த கிளாடிய நாயை வந்து வர வைக்கணும் வரவேணான்னு சொல்லுவாங்க பார்த்தா எரியுது எனக்கு சின்ன பையன் என்ன இங்க இருக்கா பாரு என் பொட்டாட்டி
செய்யலாம், அதை செஞ்சு நம்ம அதுலயும் ஒரு லாபத்தை பார்க்கலாம். கட்டுமானம்யா அஞ்சு பேர் 25 செகண்ட்லயா நக்கிண்டு பேர் 5 செகண்ட்ல எப்படியா வர முடியும்? 3 பேர் தான்யா யோ 3 பேரையா சரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யாரு நகர காவலர்கிட்ட ஒன்னு கிடைச்சிச்சா உனக்கு பிடித்திருங்க வந்து வெட்டி பார்த்தேன் வித்ரா பணத்தை எடுத்துக்கிற 20,000 சம்பளம் பிச்சைடு என்ன உருண்டு புரண்டு வந்துட்டு இருக்க அப்பதான் மண்ணு ஓட்டும் அமைதியா இருப்பாங்க சட்டி போலாம இருப்பல திடீர்னு ஒருத்த உள்ள வந்துட்டா பயப்படுவில்ல அவன் வரான் உங்க ஹீரோ மாட்டிக்கிட்டானா உள்ள போட முடியுமா அக்கே போர்ல ஒரு ஜோடி திடீர்னு எந்திரிச்சு ஓடுமா பாக்குறது என்னடி இருந்துச்சு ஓ குதிக்கலாம் கடைசி வந்த கயிறு எது எதுக்கு முக்கறான் பாருங்க ஏன் நீ எதுக்கு முக்குவ ஒண்ணும் இல்ல நான் இங்க ரொம்ப தனிமையில இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் என் கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் பின்னாடி நல்லா தெரியுது கை எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போறாங்க எப்படி இருந்துச்சு சுகமா நல்லா இருந்துச்சா வச்சிருக்கேன் அடிக்குது அது எப்படி அவத்தனாட்டி இப்படி தூக்குற அம்மா தான் தூக்குற சாமி வாங்கிட்டு போறது கூட இதுக்கே இவ்வளவு தூக்கிட்டு போயிருக்காங்க ஆறுனா மறுபடியும் மறுபடியும் அடிக்கணும்னு சொல்லிட்டு போல எக்ஸியோ பொம்பளை சோப்பு கேக்குதோ ஆடி எத்தனை இவன் எனக்கு முதுக எழுமோ சட்டிக்காரு பாக்குறதுக்கு அடிக்கிட்டு இது நடக்க முடியுமா முடியல அவளை துணி வந்த பாத்து உனக்கு இது வா 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 போலாம் இப்போ பாடுறா மனிதர் கண்களை நம்ம 60 எபிஸ்கில் இல்ல இது போட்டுருக்கானா அப்படினு சொல்லிட்டு ஏர்க்கணுமே இது பண்ணா அந்த கேம்ல அந்த செட் தான் போட்டதா கவனிக்கல அப்படிங்கற மாதிரி ஆல்டர் அங்கி ஆல்டர் அங்கி ஆல்டர் லுங்கின்னு வச்சிருந்திருக்கலாம் நீ வெங்கி நீ வச்சிருந்த சொங்கின்னு வச்சிருப்பாங்க பிரேம் சொங்கி அப்படிங்க போட்டுட்டு போவோம் இப்ப ஏன் போனவே வரல போய் பணம் எடுத்துக்கோயா நன்றி.